Hi, hello, வணக்கம். இது தமிழ் இமேஜின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோ வந்து ஃபீல்டை படிஞ்சு அந்த தண்டவாளத்தை க்ளீன் பண்ணுறது, ப்ளஸ் ரோடை க்ளீன் பண்ணுறது, அது எல்லாமே ரொம்ப பெரிய வேலை. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மிஷின் பண்ணுறது இல்லையா? ஸோ அந்த மிஷினை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான், இது வந்து மெயினாக எதுக்குன்னா வந்து ட்ரெயினில் தண்டவாளம் இருக்கு இல்லையா, அந்த தண்டவாளத்தில் வந்து ஸ்னோ படிஞ்சுன்னா அது க்யூர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மிஷின் இருந்ததுன்னா அதை க்யூர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக க்யூர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதாங்க இதோட இது. இதோடய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, கரெக்டாக தண்டவாளத்தில் போயிட்டே இருக்கும்போது அந்த ஸ்னோவை ஃபுல்லாக ஸ்ப்ரைட் பண்ணி ஃபுல்லாக வந்து நீட்டாக எல்லாத்தையும் தந்தவாளத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் பற்றி அமைச்சிருது. ஸோ அதுதான் இதோடைய ஸ்பெஷல். ஸோ இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரியணும்னா அதை வந்து அந்த லிங்க் வந்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மேலே இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. MA6 ஆமாங்க, இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னோவை வந்து ஃபுல்லாக வந்து ரொட்டீனாக எடுத்து, இதில் வந்து ரெண்டு விதமான அந்த என்ன சொல்லுவாங்க ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து ஜெயின் டாக்டிக்காக இருக்கிறதுல ஸ்னோவை ஃபுல்லாக அழகாக க்யூப் இது பண்ணி 1x1x எடுத்து மேலே போய் கரெக்டாக மேலே வந்து அந்த க்யூப் வழியாக உள்ளுற மாதிரி இருக்கும். இதுதான் இதோடைய செட்டப்பு. இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நேராக நம்ம பக்கத்தில் ஒரு லாரியை கூட்டிகிட்டு போய் அந்த லாரியில் டைரெக்டாக கொட்டி நமக்கு தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் இதை கொட்டி ஃபுல்லாக மெட்ட ஒரு வெயிட் பண்ண வேண்டியது தான். ஸோ அதோட ஒர்க்கு தான் இது. இதோடய ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றதை போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி மேலே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வாட்டி கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் மெஷின். ஆமாங்க, இது வந்து உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, அழகாக கர்வ் மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த பனியை ஃபுல்லாக உள்ளே இழுத்து அந்த ரோடை ஃபுல்லாக கிளியர் பண்ணி அழகாக அது ரோட்டினாக சைடில் தூக்கிப்பட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அது பின்னாடி ஒரு காரு ட்ரக்கு என்ன வருதோ அது ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக அது எனக்கு ரொம்ப ப்யூராகவும் இது கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல மிஷின். இதை பற்றி மேலே தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வாட்டி கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டர் பில்லர். ஆமாங்க, இது வந்து உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான மிஷின் சொல்லலாம். ஏறத்தாலும் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, அது டிரான்ஸ்ஃபார்மர் அதில் வரும் இல்லையா. ஸோ அந்த லுக்கில் இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வி ஷேப்பில் இருக்கிறதுனால. ஸோ அது வந்து இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்குங்க. இதான் இதோடைய இதே பார்த்திங்கன்னா லுக்கே பார்த்திங்கன்னா சாம லுக்காக இருக்குது. தான் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றியும் மேலே தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. We'll be right back.
அடுத்தது என்ன தெரியுமா பார்க்க போகிறோம், SR1600 ஸ்வைப்பர் ரோலர். ஆமாங்க, இதோடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தாங்க. ஜஸ்ட் வந்து ஸ்வைப் பண்ணோம். ஆனால் இந்த ஸ்வைப்பரை வந்து நீங்கள் எதில் யூஸ் பண்ணோன்னா, நம்ம ஓடு வீட்டு ஓடு மேலே அது மேலெலாம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அது மேலே இருக்கிறதுனா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷின். இது பார்த்திங்கன்னா அதாக நம்ம விளக்க மாற மாதிரி இருக்க அந்த ஸ்வைப்பர் என்ன பண்ணுது, நேராக மேலே கொண்டு போய் அதை அப்படியே வெட்டி துண்டாக எல்லாத்தையும் அமைச்சு விட்ருது. ஸோ அதாங்க இதோடய ஃபங்க்ஷன், ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன். அதே நேரத்தில் ரொம்ப இது பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி சில்னஸாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஓகே, இதை பற்றியும் மேலே தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வெஸ்டர்ன் வைட் அவுட். ஆமாங்க, இது பார்த்திங்கன்னா இந்த மிஷின் ரொம்ப சிம்பிள். அந்த ஸ்னோவை தள்ளுறதுலே வந்து இது கொஞ்சம் அந்த என்ன சொல்லுவாங்க, வைடாக கொஞ்சம் அப்படியே லென்த் ஆகும். அதே நேரம் இந்த சைடில் இருக்கிற ரெண்டும் வந்து அழகாக கர்வ் ஆகும். ஸோ அதனால் வந்து பர்டிகுலராக ஒரு சைஸ் பெருசாக இருக்கிறது கூட நீங்கள் அழகாக கொடுத்து ஒரு குவியெல்லாம் குவிச்சு வச்சிடலாம். ஸோ அதான் இதோட ஸ்பெஷல். இது ஒரு நல்ல டைப்பு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோடை வந்து ரொம்ப கிளியராக கீழே வரைக்கும் எடுத்துருன்றதையும் ரொம்ப சிறப்பாகவே அதை காமிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி மேலே தெரிஞ்சுட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது திரும்ப பார்க்க போகிறோம் ஃபாஸ்ட் ட்ராக் 8205. இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து உண்மையிலே வந்து அமேசிங் சொல்கிறத விட அது பண்ணுற வேலையை பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காகவும் அதே நேரத்தில் வந்து கியூட்னஸாகவும் இருக்குல்ல. அது பாருங்க, ஒரு இடத்துல இருக்கிற ஐஸை வந்து அப்படியே ஒரு ஒரு ட்ராக்காக தள்ளி லாஸ்ட் எந்த ட்ராக் இருக்கு அது போய் நீட்டாக வந்து அதை வந்து சைடில் தள்ளி விட்டுறாங்க. ஸோ இது வந்து இந்த ட்ரக்கோட ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குன்றத விட அது பண்ணுற விதம் வந்து மாதிரி நல்லா இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி மேலே விவரம் தெரிஞ்சுருந்தீங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தட் ஐ எம் சைனிங் அவுட். பாய். அப்படியே சப்ஸ்கிரைப், கொஞ்சம் லைக் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சி யூ, பாய், ஹவ் அ நைஸ் டே. பாய்.